வணக்கம். அகில திரட்டு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சுக்கு சுத்தமாக வீட்டில் தயாரிக்கும் முறை, அதோட ஆரோக்கியம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மனித உடலில் வாதம், பித்தம், கபம் மூன்றும் சமநிலையில் இருக்க வேண்டும். இந்த மூன்றையும் சமநிலையில் இருக்க வேண்டுமென்றால் காயக்கல்பமான இஞ்சி, சுக்கு, கடுக்காய் மூன்றையும் சேர்க்க வேண்டும். முன்னோர்கள் காலத்தில் எல்லாமே வீட்டிலே தயாரித்தார்கள். ஆனால் இப்போது எல்லாமே பயன்படுத்தும் வகையில் எளிதாக கடைகளில் கிடைக்கிறது. மூலிகை பொருட்கள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிறது. இவை எல்லாமே நல்ல தரமான மூலிகைகளா என்று பார்த்து வாங்க வேண்டும். இதை உடல் ஆரோக்கியத்துக்காக, கை வைத்தியமாக, மருத்துவ சிகிச்சைக்காக பயன்படுத்தும் போது இவை பலன் அளிக்க வேண்டுமெனில் அவை பக்குவமாக உரிய முறையில் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். வாதம், முடக்கு வாதம், குதிகால் வாதம் போன்ற பிரச்சனைகளுக்கு முதலில் கை வைத்தியமாக பயன்படுத்துவது இந்த சுக்கைத்தான். ஒருவேளை சுக்கை எடுத்தாலே நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் அதற்கு சுக்கை உரிய முறையில் பக்குவமாக தயாரிக்க வேண்டும். இந்த சுக்கை வீட்டில் தயாரிக்கும் முறை குறித்து தெரிந்து கொள்வோம். மா இஞ்சி, இதில் தான் நார் இருக்காது என்பதால் மா இஞ்சியை சுக்கு தயாரிக்க பயன்படுத்தலாம். இவை கிடைக்காத பட்சத்தில் நார் இல்லாத இஞ்சியை எடுத்துக்கொள்ளலாம். இஞ்சியை மண் போக அலசி 4 மணி நேரம் அவை மூழ்கும் அளவு தண்ணீர் விட வேண்டும். அவை ஊறியதும் இஞ்சியின் மேல் தோலை நீக்கிவிட்டு சிறிதளவும் தோல் இருக்கக்கூடாது. இஞ்சியின் கணுப்பகுதியில் தோல் நீக்குவது கடினமாக இருந்தால் கணுப்பகுதி இருக்கும் இடங்களை நீக்கிவிட்டு எங்குமே தோல் இருக்கக்கூடாது. இதை மீண்டும் நீரில் அலசி வெயிலில் 3 வாரம் வரை நன்றாக வெயிலில் காய விட வேண்டும். காய காய சுக்கு பதம் வரும். அதை உடைத்தால் மொறு மொறு என்று உடையக்கூடும். இதை எடுத்து கண்ணாடி பாட்டிலில் வைத்து சுக்கு குழம்பு வைக்கும் போது பயன்படுத்தலாம். இஞ்சியை தோல் நீக்கி பதப்படுத்துவதால் சுக்கை அப்படியே மிக்சியில் இட்டு பொடித்து வைத்து கொள்ளலாம். சற்று நாள் ஆனாலும் சுத்தமான, சுகாதாரமான, வீரியம் குறையாத சுக்கு கிடைக்கும். இது மருத்துவ குணங்களுக்காக பயன்படுத்தும் போது நல்ல பலனும் கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் வாங்கும் போது சுக்கை கண்டிப்பாக சுத்தம் செய்து பயன்படுத்த வேண்டும். இல்லையெனில் பலன் கிடைக்காது. சுக்கை உணவுக்காகவும் மருந்துக்காகவும் என எதற்கு பயன்படுத்தினாலும் சுத்தம் செய்து பயன்படுத்த வேண்டும். எப்படி சுத்தம் செய்வது பார்க்கலாம். சுக்கை வாங்கி சுண்ணாம்பு கலந்து வெயிலில் 1/2 மணி நேரம் வைக்க வேண்டும். பிறகு அதை நெருப்பில் சுட்டி எடுத்தால் அதன் மேல் தோல் அப்படியே வந்துவிடும். கைகளால் உரித்து எடுத்தால் அவை அப்படியே வந்துவிடக்கூடும். பிறகு அதை பொடித்து பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்தினால் என்ன காரணங்களுக்காக பயன்படுத்துகிறோமோ அதற்கான பலன் கிடைக்கும். சுக்கை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம்? சுக்கு பொடி தயாரித்து கொண்டால் காஃபியில் சுக்கு பொடி கலந்து குடிக்கலாம். சுக்குமல்லி காஃபி தயாரிக்கும் போது இந்த சுக்கை சுட்டு சேர்க்கலாம். சுக்கை பாலில் கலந்து குடிப்பதை தவிர்க்க வேண்டும். சுக்கு குழம்புக்கும் காரக்குழம்புக்கும் சேர்க்கலாம். தொண்டை கமரல், காய்ச்சல் வரும்போது வளரும் பிள்ளைகளுக்கு சுக்கு பொடியில் தேனை குழைத்து சாப்பிட வைக்கலாம். இதோட பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பசியை தூண்டும் தன்மை சுக்குக்கு நிறையவே உண்டு. தலைவலி வரும்போது சுக்கை உரைத்து போட்டால் நல்ல பலன் கிடைக்கும். வயிற்று பொறுமல் இருக்கும்போது சுக்கு சேர்த்தால் பொறுமல் அடங்கும். நோய்கள் இல்லாமல் வைத்திருக்க சுக்கு பெருமளவு உதவும். மிக முக்கியமாக பலவித குறைபாட்டை தீர்க்கும். அவ்வப்போது உணவில் சேர்த்து வந்தால் குறைபாடே இல்லாமல் செய்துவிடும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை இயல்பாகவே அதிகரிக்க இளமையோடு வாழ ஒரு மண்டலம் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். கர்ப்பிணி பெண்கள் 7ஆம் மாதம் முதல் சுக்குநீர் குடித்து வந்தால் பிரசவம் சுகமாகவும் சிக்கல் இல்லாமலும் இருக்கும். இனி சுக்கை வீட்டிலே தயாரித்து பயன்படுத்த தொடங்குங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.